மஹசர் அப்படின்னா ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட்டில் வந்து என்னென்னலாம் போலீஸ் ட்ராப் நடக்கிறப்போ இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறப்போ என்னென்ன எவிடன்சஸ்லாம் கலெக்ட் பண்ணாங்க, இல்லை என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே அதில் இருக்கும். ரெண்டு விட்னஸஸ் வந்து சைன் பண்ண டாக்குமெண்ட்டாக இருக்கும். அந்த டாக்குமெண்ட் இஸ் அட்மிசபிள் இன் எவிடன்ஸ். ஸோ எனி கிரிமினல் கேசஸ் ஆர் பர்டிகுலர்லி இன் ட்ராப் கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா மஹசர்ஸ் பிளேஸ் மோஸ்ட் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல். அதில் மூணு விதமான மஹசர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன் மஹசர். அப்சர்வேஷன் மஹசர்ன்றது வந்து ஒரு ட்ராப் லேயிங் ஆஃபீஸரோ இல்லை ஒரு ஐஓவோ ஒரு இடத்துக்கு வரும்போது அந்த இடத்துல என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத அப்சர்வ் பண்ணி அந்த அதை ஒரு டாக்குமெண்ட்டாக எழுதுவாங்க. அதுதான் அப்சர்வேஷன் மஹசர். உதாரணத்துக்கு இந்த இடத்துக்குள்ளே உள்ளே போகும்போது ரைட்டில் தான் அவர் உட்காந்துருந்தார், இல்லை லெஃப்ட்டில் உட்காந்துருந்தார், இல்லை லெஃப்ட்டில் இருக்கும் போது ரூம் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு அவங்க என்ன அப்சர்வ் பண்ணுறாங்களோ அதை வந்து அந்த டாக்குமெண்ட்டாக அதில் எழுதிட்டு அதில் ரெண்டு விட்னஸ் வந்து சைன் போட்டால் அது வந்து இட் இஸ் அட்மிசபிள் டாக்குமெண்ட் விச் இஸ் கால்ட் அஸ் அப்சர்வேஷன் மஹசர். ரெண்டாவது மஹசர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீஷர் மஹசர். சீஷர் மஹசர் அப்படின்னா கைப்பற்றுதல் மஹசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ட்ராப் நடக்கும்போது அந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் என்னென்ன பொருட்கள் டாக்குமெண்ட்ஸ் எதை சிபிஐயோ இல்லை விஜிலன்ஸோ கலெக்ட் பண்ணுறாங்களோ இது எல்லாமே வந்து சீஷர் மஹசர்க்குள்ளே அவங்க கொண்டு வந்துருவாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு பிரைபில் உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிரைப் அமௌண்ட்டை உங்கள் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுவாங்க, இல்லை உங்களை வச்சு ஒரு சில சோதனைகள்லாம் நடந்திருக்கும் அந்த சோதனைகளுக்கு உண்டான மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க, இல்லை அந்த இடத்துல வந்து டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது கைப்பற்றுவாங்க. அப்படி அவங்க கைப்பற்றும் போது அதை ஒரு டாக்குமெண்ட்டாக எழுதி அதுக்கு ஒரு ரெண்டு விட்னஸ் சைன் பண்ணாங்கன்னா இட் இஸ் அட்மிசபிள் டாக்குமெண்ட். அது வந்து சீஷர் மஹசர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மூணாவது மஹசர் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரஸ்ட்மெண்ட் மஹசர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ட்ரஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஒப்படைப்பு மஹசர். அதாவது என்னென்ன வேலையை எந்தெந்த பர்சனுக்கு ஒப்படைச்சிருக்கிறாங்க அப்படின்றத வந்து அந்த டாக்குமெண்ட்டு வழக்கம். உதாரணத்துக்கு கம்ப்ளைனண்ட்டு எந்த தேதியில் வந்தார் போலீஸை பார்க்கறதுக்கு, அப்படி வரும்போது அவர் என்ன சொன்னார், என்ன மாதிரி ரூபா நோட்டுகளை அவர் வந்து அவர்கிட்ட வந்து சிபிஐலேருந்து ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க, அந்த ரூபா நோட்டுகளோட சீரியல் நம்பர், அவரை வந்து ட்ராப் பண்ணும்போது என்ன மாதிரி சிக்னல்ஸ் வந்து அங்கே வந்து கொடுக்கப்படும், யாருக்கு அவங்க வந்து ஃபோன் பண்ணணும், எப்போ பண்ணக்கூடாது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அதாவது ப்ரீ ட்ராப் ப்ராசஸ் எல்லாமே அதில் எழுதியிருப்பாங்க. அதுதான் என்ட்ரஸ்ட்மெண்ட் மஹசர் அப்படின்றது சொல்லுவாங்க. இந்த மூணு மஹசருமே ஒரு ட்ராப் ப்ரொசீடிங்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மூணு மஹசர்லேயும் சைன் போட்ட விட்னஸையும் கொஷின் பண்ணணும். இந்த மூணு மஹசரை ப்ரிப்பேர் பண்ண ஐஓவையும் நம்ம வந்து கொஷின் பண்ணணும். இது வெரி டிஃபென்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாக்குமெண்ட்ஸ். இதை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது.